இந்து சமய சைவ சமய தத்துவங்கள் எடுத்தால் அதில் வந்து அடிப்படையானது என்னென்னா பதி, பசு, பாசம். அந்த பதி என்பது கடவுள் சிவன், பசு என்பது ஆன்மா, பாசம் என்பது அதாவது ஆன்மாக்களுக்கு இருக்கிற பல்வேறு வகை பாசங்கள். அது பொருளாக இருக்கலாம், அல்லது இறைவன் மீது உள்ள பற்றாக இருக்கலாம், அல்லது சக மனிதர்கள் மீதான பற்றாக இருக்கலாம். அவற்றை பாசம் என கூறுவார்கள். அப்போ இந்த உலகத்தில் ஒரு நல் வாழ்க்கையை வாழ்ந்து இறைவனை அடையும் ஒரு ஆர்வம் வரும் பொழுது அதில் நாலு வழிகளை கூறப்பட்டிருக்கிறது. ஒன்று சரியை, நல்ல பக்தி மூலம் இறைவனை பாடுவது, இறைவனுடைய மகிமைகளை அறிவது. இவை அடுத்தது கிரியை எனும் பொழுது நாங்கள் ஒரு சேவை செய்வது, அது கோயிலாக இருக்கலாம் அல்லது மக்களாக இருக்கலாம், பல்வேறு சேவைகள். அடுத்து யோகம், யோகம் என்பது யோகா மற்றும் மெடிடேஷன், பிராணாயாமம். இந்த மூணும் சுவாசம் எப்படி சுவாசத்தை கட்டுப்படுத்துறது, மற்ற மெடிடேஷன் மூலம் எப்படி மனதை கட்டுப்படுத்துறது, யோகா மூலம் எப்படி உடலை சீர்படுத்துவது. கடைசியாக ஞானம். ஞானம் என்பது ஒரு என்லைட்மெண்ட், அதாவது ஒரு ஒரு முற்றும் ஒரு அறிவு பெற்ற நிலை. அப்போ நல் மனித வாழ்வுக்கு அறம், பொருள், இன்பம், வீடு. இந்த வீடு என்பது இறைவனை இறைவனுடன் ஒன்று கலப்பது என்று கூறினாலும் அந்த ஆத்மா இறைவனுக்கு கிட்டவாக வாழ்ந்தது. எனவே இந்த வகையில் சைவ நெறிகளை பின்பற்றி இறைவனை அடையும் வழி இருக்கிறது. இதில் ஒரு பேர் ஆனந்தம் ஒன்று கிடைக்கும், அதனை சச்சித் ஆனந்தம் என கூறுவார்கள். பூர்ண சித்த மகிழ்ச்சி. அந்த வகையில் இதை நாங்கள் பின்பற்றி நமது சைவ மக்கள் மாத்திரமல்ல மற்றவர்களும் இதே வழியை மற்ற சமயங்களும் பின்பற்றலாம். அடுத்து நாங்கள் இங்குள்ள இந்த இடத்தின் இந்த இடம் ஒரு அருமையான அற்புதமான இயற்கை வளம் நிறைந்த இடம். இந்த இடத்தை நாங்கள் ஒரு பார்வையிடுவோம். அதற்கு முதல் இங்கு நமது வணக்கங்கள். காசி விஸ்வநாதர் ஆலயம், ஐயப்பன் ஆலயம், சுப்பிரமணிய சுவாமிகள். இவர் யாழ்ப்பாண ஜூகர் சுவாமிகளின் சீடர், உலகமெல்லாம் சென்று நமது சைவ சமயத்தை பரப்பினவர். இவர் ஹவாயில் அற்புதமான கோயிலை, கோபுரங்களுடன் கூடிய கோயிலை அமைத்திருக்கிறார். இங்கு செல்லும் வாய்ப்பு எனக்கும் கிட்டியது. எனவே அவரையும் நாங்கள் வாழ்த்தி வணங்கிக் கொள்ள வேண்டும். மேலும் நாங்கள் இங்கே வெளியே சென்று பார்வையிடுவோம். இந்த ஆலயத்தை சுற்றி வர பல சிவலிங்கங்கள் அமைத்திருக்கிறேன். காரணம் என்றால் இந்த சிவலிங்கம் வந்து ஒரு சிவனை பிரதிபலிக்கும் ஒரு சின்னமாக இருக்கின்றது. கம்போடியா சென்ற பொழுது 108 சிவலிங்கங்கள் அங்கே ஒரு ஆற்றில் உருவாக்கியிருந்தார்கள். அதன் போல் இங்கும் இப்பொழுது சிவலிங்கங்களை நிறைவு கொண்டு வருகின்றேன். ஆனால் எதிர்காலத்தில் 108 சிவலிங்கங்களை இங்கு அமைக்கிறதுக்கு உங்களது உதவியும் தேவைப்படும். நாங்கள் இந்த வளவை சுற்றி கொண்டு வருவோம்.
நாம்பல்ல இறைவனின் அருளால் இந்த இடத்தில் இந்த சிவாலயம் அமைந்திருக்கிறது. தமிழ் மக்கள் இங்கே வந்து இதை கண்டு தரிசித்து நமது பாரம்பரியம் சைவ தமிழ் பாரம்பரியத்தை நமது பிள்ளைகள் எடுத்துச் செல்ல வேண்டும் என மிகவும் உரிமையுடன் வேண்டிக்கொள்கிறேன். இதற்கு இறைவன் அருள் புரிவான். அம்மனில் 2004 தொடங்கி 2014 ஒரு பழைய தேவாலயம் ஒன்றை வாங்கி அது ஒரு வெள்ள மாளிகை போல் உருவாக்கி அதில் விநாயகரை இருத்தி அந்த முயற்சியில் பல்வேறு நமது சைவ தமிழ் மக்கள் அந்த முயற்சியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் முக்கியமாக ஒரு அருமையான இடமாக அமையும். அதன் பின்பு இறைவன் அருளால் அப்படி ஒரு அருமையான இடம் நமக்கு வாய்ப்பிருக்கிறது. இந்த கடவுளின் அருளை அன்றி வேறு எதுவும் இல்லை. எனவே நாம் இந்த முயற்சிகளை தொடர்ந்து செய்ய வேண்டும். காரணம், இந்த தமிழ் மக்கள் உலகின் பல்வேறு நாடுகளிலும் அருமையாக வாழ்கிறார்கள். அதற்கு காரணம் தமிழ் மக்களின் கடவுள் பக்தி என்பதில் எனக்கு எந்தவித ஐயமும் இல்லை. இந்த இடத்தில்தான் அகத்தியரின் தீபசமாதி இருப்பதாக நோர்வேயை சேர்ந்த ஒரு சித்தரும் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு சித்தரும் கூறியிருக்கிறார்கள். அதற்கமைய நாங்கள் இங்கே அருமையான வழிபாடுகளை செய்து வருகிறோம். எல்லாம் வல்ல இறைவனின் அருள் இது ஒரு தமிழ் மக்களின் ஒரு அருமையான இடமாக எதிர்காலத்தில் அமையும் என்று நம்புகிறோம். இந்த இடம் தமிழ் மக்களுக்கு தியானம் யோகம் ஞானம் பெறக்கூடிய இடமாக அமைந்திருக்கிறது. இளம் சந்ததி இன்று உலகத்தில் தன குடும்பங்கள் சீரழிஞ்சு வேறு மதங்களுக்கு மாறி பல்வேறு துன்பங்களை தமிழ் மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இறைவனை வணங்கும் மக்கள் ஓரளவு நிம்மதியாக சுபிட்சமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யுத்தம் வறுமை நோய் துன்பங்கள் மற்றும் பல்வேறு துன்பங்களும் இல்லாமல் வாழ்பவர்கள் இந்த உலகத்தை ஒரு சொர்க்கமாகத்தான் கருதுகிறார்கள். பிற நூறுவே ஒரு இறைவனால் அருள் பாலிக்கப்பட்ட ஒரு நாடு. காரணம், இந்த நாட்டு அரசியல் தலைவர்களும் புத்திசாலித்தனமாக இந்த நாட்டை நிர்வகிக்கிறார்கள் மனிதாபிமானத்துடன். அதுபோல் மக்களும் இயன்றளவு கஷ்டமில்லாமல் தமது வாழ்க்கையையும் தமது குடும்பத்தையும் நல்ல அமைதியான முறையில் செலுத்தி செல்வது இந்த நாட்டில் வாழும் மக்களுக்கு கிடைத்த பெரும் பாக்கியம். அதில் தமிழ் மக்கள் குறிப்பாக இங்குள்ள குடியேறியவர்களில் முதலாவது சூப்பர் இமிக்ரன்ஸ் என்று சொல்லப்படும் நல்ல பெயரை பெற்றிருக்கிறார்கள். அரசியல், பொருளாதாரம், விஞ்ஞானம், ஆராய்ச்சி போன்ற துறைகளில் எல்லாம் அவர்கள் அற்புதமான சாதனைகள் புரிந்து வருகிறார்கள். அதுபோல் இந்த இளைய சமுதாயம் இன்னும் மிகவும் நன்றாக முன்னேறிக்கொண்டு வருகிறார்கள். ஆனால் இவர்களது திறவைகள் எல்லாம் நமது இலங்கையில் நமது துன்பத்துக்குள்ளாகி இருக்கும் மக்களுக்கு உதவி செய்யவும் அங்குள்ள பொருளாதார அரசியல் நிலைகளை மேலும் வெற்றிகரமாக நடத்துவதற்கும்
உதவி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டு எமது தமிழ் மக்கள் ஒற்றுமையாகவும் முன்னேற்றகரமாகவும் தமது வாழ்வை ஒவ்வொரு நாட்டிலும் அமைத்துக் கொள்ள வேண்டும். என்று பணிவன்புடன் கேட்டு நமது இந்த அருமையான உரையை அருமையான இந்த ஆலயத்தின் சிவன் தமிழ் ஆலயம் சிவயோகி ஆசிரமம் உங்களுக்கு ஒரு அமைதியான இடமாக நிம்மதி தரும் இடமாக ஒரு சுற்றி வர மலைகளால் சூழப்பட்டு சுற்றி வர பெரிய மியூசா எனும் ஏரி பெரிய ஏரி அத்துடன் அருவிகள் ஆறுகள் என மிக அருமையாக விளங்கி கொண்டிருக்கிறது. இங்கு வருபவர்கள் எமது தொலைபேசி ஊடாக தொடர்பு கொள்ளலாம். 0747 947 817 84 2 7 1 நன்றி கூறி விடைபெறுபவர் நல்லையா சண்முக பிரபு அல்லது சன் நல்லையா என முகநூலில் தொடர்பு கொள்ளலாம். நன்றி. நன்றி, வணக்கம். இங்கு சிவயோகி ஆசிரமத்தில்